வாழ்க வளமுடன். வெல்கம் டு TNPSC ஸ்டார்ஸ் சேனல். குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ NMMS எக்ஸாமுக்கான வீடியோ. இது NMMS ட்ரஸ்ட்டு TNPSC எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்டல் எபிலிட்டி சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ NMMS-க்கு ட்ரஸ்ட்டுக்கு இதுக்கெல்லாம் அதிகமாக நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வீடியோஸ் நிறைய பண்ணியாச்சு. ஸோ 300 வீடியோஸ் பக்கமாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரஸ்ட்டுக்கு ப்ளஸ் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கும் மூணு டேர்ம், எயித்தில் இருக்கக்கூடிய மூணு டேர்ம் கொஸ்டின்ஸும் நம்ம ஃபுல்லாகவே போட்டாச்சு. NMMS பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ ஏற்கனவே சொல்கிறது தான், பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக NMMS பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக தரவு பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், போதுமானது. இந்த டெஸ்ட்டு நம்ம இனிமேல் வைக்க போகிற டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? ரைட். இதில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன லாஸ்ட்டாக உங்களுக்கு 30 கொஷின்ஸ் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தோம். தென் 10 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் மறுபடியும் அடுத்த வீடியோவில் Part 1 வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ மீதி கொஷின்ஸை நம்ம இந்த இதில் பார்க்கலாம். பாருங்கள், 11th கொஷின், ஓகேவா? 11th பார்க்கலாம். பத்மாவதி ஒரு இனிப்பு கேக்கை 2 துண்டுகளாக வெட்டினால், பின்பு அதில் ஒரு துண்டை சமமாக சிறு சிறு துண்டுகளாக வெட்டினால், அந்த ஒவ்வொரு சிறு துண்டும் 15 கிராம் எடை கொண்டது. இப்பொழுது அவளிடம் கேக்கின் 9 துண்டுகள் உள்ளன எனில், அந்த கேக்கின் மொத்த எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, பத்மாவதி ஒரு இனிப்பு கேக்கை 2 துண்டுகளாக வெட்டியிருக்காங்க, சரிங்களா? ஒரு கேக் இருக்குது, அந்த கேக் என்ன பண்ணியிருக்காங்க, 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டை மட்டும், சரிங்களா? அதில் இதில் வந்து ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, 9 துண்டுகளாக போட்டாங்க. ஏன்னு அப்படின்னா அந்த கேக்கினுடைய மொத்த எடை என்னன்னு கேட்குறாங்க. இந்த 9 துண்டுகளினுடைய மொத்த எடை கேட்கல, இந்த கேக்கினுடைய டோட்டல் எடை என்னன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு சிறு துண்டும் எத்தனை கிராம்ங்கிறாங்க, 15 கிராம் எடை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அப்போ டோட்டலாக, அப்போ இந்த இடத்துல ஒரு 9 துண்டுகள் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துலையும் 2 சமமாக தானே எடுத்திருக்காங்க. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குங்க, 18 இருக்குமா? அப்போ 15 × 18 போட்டீங்க அப்படின்னா 15 கிராம், ஒவ்வொரு துண்டும் எவ்வளோ, 15 கிராம். டோட்டலாக எத்தனை துண்டு வரும் அப்போ பார்த்தோம்னா, இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 9 வந்துடும் இல்லையா? அப்போ 18 துண்டுகளாக வரும். அப்போ 18 × 15 எவ்வளோ, 270 கிராம், ஓகேவா? ரைட். அடுத்த சம் பாருங்க, இந்த இதை வந்து மேற்கண்ட வார்த்தைகளை அகர வரிசையில் எழுதுக அப்படிங்கிறாங்க, சரிங்களா? அகர வரிசை நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம் அது போலதான். அதாவது ஏபிசிடி ஆர்டர்ல எது வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கு அப்படிங்கறத அந்த ஆர்டர்ல நம்ம எழுதணும், ஓகே? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாருங்க, எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ங்கிறது வந்திருக்கு, ரைட்டு. அடுத்தது அதை எடுக்க முடியாது. ஆறுங்கிறதும் எல்லாத்துக்கும் காமனாக வந்திருக்கு. ஏங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு யூ இங்க இருக்கு. இப்போ ஏபிசிடி வரிசையில் எது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என் இருக்கு, இங்கேயும் என் இருக்கு. அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்று வரும், சரிங்களா? இப்போ இது ரெண்டுல 1, 4 இருக்கும் இல்லை 5 இருக்கும். அடுத்த லெட்டர் பார்க்கலாம், ஓகே? இப்போ இதுக்கும் இதுக்கும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தாகணும், சரியா? இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, என் அடுத்த லெட்டர் பாருங்க, சி இருக்கு, இங்க டி இருக்கு, சரிங்களா? ஃபிஃப்த் லெட்டரா என்ன இருக்கு, டி இருக்கு. அப்ப சி தான் ஃபர்ஸ்ட் வரணும், ஓகேங்களா? அப்ப 4th தான் ஃபர்ஸ்டா வரணும். இப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா நம்ம இங்கேயே இது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 4th இங்க டி இருக்கு. இப்போ கட்டாயம் ஆன்சர் இதுதான். நம்ம 4 இது செக் பண்ணி பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? புரியுதா? பாருங்க, ஏபிசிடி வரிசையில் நம்ம ஆர்டரில் அசெண்டிங்கில் பார்த்துட்டு வரோம், சரிங்களா? அதாவது ஏ ஃபஸ்ட் எடுத்தோடனே எஃப் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா FRA அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா மாறி இருக்குது. சரி, அடுத்ததில் எது ஏபிசிடி வரிசையில் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா என் வரும். ஆனால் என்னுங்கிறது 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு மட்டுமே நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது எண்ணுக்கு அடுத்ததாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 5th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ சி வந்துச்சுன்னா சி தானே ஃபஸ்ட்டு வரும். 3rd பிளேஸில் இது இருக்குது, டிங்கிறது 20th பிளேஸாக இருக்கு இல்லையா? அப்போ இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு 1, ஃபஸ்ட்டு 4 தான் வரும். அப்போ அடுத்தது 5 வரும், ஓகேவா? ஆப்ஷன் 2 தான். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இது ரெண்டில் தான் 4ங்கிறதே கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் கட்டாயம் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. புரியுதா? ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆயிரும். கடகடன்னு போடணும் மேட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இழுத்துட்டு போயிடும். சரியா? யோசிச்சுட்டு கூடாது. அடுத்து பாருங்க, ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றை எண்ணிலிருந்து இரண்டு என்ற எண்ணை கழித்தும் மற்றும் ஒவ்வொரு இரட்டை எண்ணோடு மூன்று என்ற எண்ணை கூட்டியும் எழுதினால் கிடைக்கும் விடையில் எத்தனை எண்கள் இரண்டு முறை வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப ஒற்றை எண்ணோடு என்ன பண்றாங்க, இரண்டு என்ற எண்ணை கழிங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிறது இருக்கு. ஒன்பதோட ரெண்டு நம்ம கழிக்கும் பொழுது எத்தனை வருது, ஏழு வருது. அடுத்தது இங்க என்ன இருக்கு, இரட்டை எண் இருக்கு, ஃபோர். நாளோட என்ன சொல்றாங்க, மூணு என்ற எண்ணை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன இருக்கு, ஏழு வருதா. அடுத்தது இங்கேயும் என்ன இருக்கு, ரெண்டு இரட்டை எண்ணா இருக்கா. அப்ப இதோடய நம்ம என்ன பண்ணோம், மூணை கூட்டிக்கணும். அப்ப இது அஞ்சு. அடுத்தது ஏழு இருக்கு, ஏழோட நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, இரண்டு. அதாவது ஒற்றை எண் இல்லையா இது. அப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும், டூவை லெஸ் பண்ணோம். அடுத்து இங்க என்ன இருக்குங்க, சிக்ஸ் இருக்கு. அப்ப சிக்ஸ், சிக்ஸ்ங்கிறது இரட்டை எண், ஈவன் நம்பர், இரட்டை எண். இப்ப இதோட என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க இல்லையா. அப்ப த்ரீய ஆட் பண்றோம், நைன் வருதா. அடுத்தது இங்க த்ரீ, இது என்ன நம்பர், ஒற்றை. சரிங்களா? அப்ப இது இதோட என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ரெண்டை வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்க, கழிக்க சொல்றாங்க. அப்ப இங்க என்ன இருக்கும், ஒன் இருக்கும். அடுத்தது இங்க பாருங்க, சிக்ஸ் இருக்கு. சிக்ஸுங்கிறது நம்மளுக்கு இரட்டை எண் அப்படிங்கிறது தெரியுது. சிக்ஸோட என்ன பண்ணணும், மூணு அப்படிங்கிற நம்பரை நம்பர் ஆட் பண்ணும். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன வருது, நைன் வருது. என்ன கேட்குறாங்க, இந்த எண்ணெயெல்லாம் கூட்டி எழுதும் பொழுது எத்தனை எண்கள் இரண்டு முறை வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஏழு அப்படிங்கிறது இரண்டு முறை, அஞ்சுங்கிறது இரண்டு முறை, ஒன்பதுங்கிறது இரண்டு முறை. அப்போ மூன்று எண்கள் இரண்டு முறை வருகிறது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னங்க, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, 14th சம் பாருங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம், உனது அம்மாவின் கணவனின் தங்கையானவள் எனக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, உன்னுடைய அம்மா, உன்னுடைய அம்மா, அம்மாவோட உன்னுடைய அம்மாவோட கணவனின் அப்படின்னா யாருங்க, உங்க அப்பா. சரிங்களா? அப்பா, அப்ப அப்பாவுடைய தங்கை யாரு, தங்கை யாருக்கு, அவளுக்கும் அக்காதான், சாரி அத்தை. அப்ப என்ன சொல்றாங்க, உன்னுடைய அம்மாவின் கணவனின் தங்கையானவள் எனக்கு அத்தை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கும் அத்தை தான். சரிங்களா? அப்ப அந்த பெண்ணுக்கும் அத்தை அப்படின்னா அந்த ஆணுக்கும் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்ப யாராக இருக்க முடியுமா அப்படின்னா, சகோதரியாக, சகோதரி. சரிங்களா? அந்த பெண் அந்த ஆணுக்கு என்ன உறவு, சகோதரி. சரிங்களா? நம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தாதான் ஒரே உறவுகளாக வரும். சரிங்களா? அதுதான். இப்ப ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாங்க, உன்னோட அம்மாவோட கணவன் அப்படின்னா உன்னுடைய அப்பா அப்படின்னு அர்த்தம் நேரடியா வரும்பொழுது. தங்கை அப்படின்னா அத்தை. சரிங்களா? உன்னோட அத்தை எனக்கும் அத்தை தான் அப்படிங்கும் பொழுது அர்த்தம். அடுத்தது 15th பாருங்க, யூனிவர்சிட்டி, இதுல இல்லாத வார்த்தை எது அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்குள்ளார ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்குறோம், அதுல இல்லாத வார்த்தைகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த இடத்துல எந்த எழுத்து இல்லையோ அந்த எழுத்துல வரக்கூடிய வார்த்தை இதுல இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்ப இந்த இடத்துல இ இருக்கு, என்ன இருக்கு, டி இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எல் இல்ல, எல் இங்க இருக்குங்களா, எல் இல்லையா. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பாருங்க, 16th சம், வேறுபட்ட வார்த்தை எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல லைன், பியர், சீட்டா, டைகர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாமே அந்த சிங்கம் அந்த மாதிரியான ஒரு இனத்தை சார்ந்ததாகவே இருக்கு. இதுல வந்து கரடி, பியர் மட்டும் இது அந்த இனத்தை சாராதது. சரிங்களா? சிங்கம், புலி, அந்த சிறுத்தை, அது எல்லாமே அந்த ஃபேமிலி, சிங்கம் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சார்ந்ததா இருக்கு. இது மட்டும் தவறா இருக்கு. சரியா? இப்ப இதுதான் ஆன்சர், பொருந்தாதது, வேறுபட்டது. அடுத்தது பாருங்க, நான் தெற்கு நோக்கி நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடுவோம், என்ன சொல்றாங்க, தெற்கு பக்கமா நோக்கி நான் நின்றுட்டு இருக்கேன். ஓகேவா? தெற்கு நோக்கி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்படி நிக்கிறாங்க, தெற்கு நோக்கி ஒரு இந்த பக்கம் நிக்கிறோம், தெற்கு நோக்கி நிற்கிறேன். பின் வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் நடந்து.
எந்த பக்கம் சொல்றாங்க, வலது பக்கம். அப்ப வலது பக்கம்னா இப்படி திரும்பி 20 மீட்டர் நடந்து மீண்டும் வலது பக்கம் திரும்பி, மீண்டும் என்ன சொல்றாங்க, மீண்டும் வலது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடந்தேன். சரிங்களா, 10 மீட்டர் நடந்தேன். அப்புறம் என்ன சொல்றாங்க, இடது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடந்து. இங்கிருந்து என்ன சொல்றாங்க, இடது பக்கம்ங்கிறாங்க. இடது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடந்து பின் வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் நடந்தேன். வலது பக்கம் திரும்பி என்ன சொல்றாங்க, 20 மீட்டர். இங்கிருந்து என்ன சொல்றாங்க, வலது பக்கம் திரும்பி 20 மீட்டர் நடந்தேன். மீண்டும் வலது பக்கம் திரும்பி 60 மீட்டர் நடந்தேன்ங்கிறாங்க. அப்ப வடகிழக்கு அப்படின்னு வரும். சரிங்களா, இப்ப ஆன்சர் இதுதான். அடுத்தது இந்த வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க, ரெயின்போ, ரெயின், சன், ஹாப்பி, சைல்ட், இது கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைகளை பொருள் அறிந்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்ப மழை வந்துச்சு அப்படின்னா ரெயின்போ வரும். அது ரெயின்போ எப்படி வருங்க, மழை வந்து அந்த வெயில் அந்த இது வந்துச்சு அப்படின்னா சன் எட்டி பார்க்கும் பொழுது அந்த ரெயின்போ வரும். அப்ப குழந்தைங்க அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படிதான் நம்ம வார்த்தைகளை இந்த இடத்துல உருவாக்குவோம். எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வருங்க, இதுல ரெயின் வருமா, மழை வருது. இப்ப மழை வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே ரெண்டு போடுவோமா. அடுத்தது மழை வந்ததுக்கு அப்புறம் எது வந்தா ரெயின்போ வருங்க, சன் வந்தாதான் ரெயின்போ வரும். அப்ப தேர்ட் ஒன், அடுத்தது தேர்ட் ஒன் வரும், அடுத்தது ரெயின்போ வரும். சரிங்களா, அப்ப இந்த இடத்துல மூணாவது வானவில். சரிங்களா, மூன்றாவது வானவில் வரும். மழை வந்து அந்த இடத்துல சூரியன் வந்து அப்படி லைட்டா எட்டி பார்க்கும் பொழுது அங்க ரெயின்போ நம்மளுக்கு தோற்றம் அளிக்கும். சரிங்களா, அப்ப அடுத்தது பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஒன் சைல்ட், குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். சரிங்களா, இதுதான் ரைட். அடுத்தது 19 பாருங்க, இப்ப இங்க என்ன வந்துருக்கு, 84 இருக்கு, இங்க 112 இருக்கு. இப்ப நம்ம அடுத்தது இதை வச்சுதான் நம்ம அந்த ஆர்டர்ல போடணும். சரிங்களா, இப்ப 77 are 49, 66 are 36. சரிங்களா, இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டையும் வச்சு ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 77 are 49 பிளஸ் 36, 66 are 36. ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 85 கிடைக்குங்களா. இப்போ 85 கிடைக்கும். அப்போ 85 நம்ம -1 பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ அதே மாதிரி தான் அடுத்தடுத்தும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம இதையும் போடணும். இப்போ 33 are 9, 44 are 16. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 25. அப்போ -1 பண்ணோம்னா நம்மளுக்கு 24, ஆன்சர் நம்மளுக்கு 24, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட். அடுத்ததுக்கு 20th சம் பாருங்க, இது இந்த ஆர்டரில், அதாவது இது நம்ம ஏற்கனவே நம்ம ஏபிசி அந்த ஆர்டரில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே பேசிஸ், அதே பேசிக்கில் தான் இதுவும் கேட்குறாங்க. பாருங்க, இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெட்டர்ஸ் அதை அரேஞ்ச் பண்ண வேண்டியதுதான் இந்த இடத்துல வேலை. சரிங்களா, இப்போ எக்ஸுக்கு அப்புறம் என்ன வரும், ஒய் வரும். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது, ஒய்ங்கிறது ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒய் மட்டும் போடுவோம். ஓகேவா, இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு இல்லைன்னு அர்த்தம். சரியா, அடுத்தது ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும். அதுவும் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே வச்சுட்டாங்க. அடுத்தது சிக்கு அப்புறம் என்ன வருங்க, இந்த இடத்துல சி. ஓகே, எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி அந்த மாதிரி வருது, பேர் பேராக வருது. ஓகேவா, புரியுதான் பாருங்க, எக்ஸ், ஒய், இசட், 3-3 ரைட்டா. அப்போ இதுவும் அடுத்தது ஒரு பேரா வரணும், அடுத்தது ஏபிசி ஒரு பேரா வரணும், அப்படி வந்துட்டே இருக்கு. சரிங்களா, எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி, எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி அப்படி வருது. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இங்கே பி தான் இருக்கு. அப்போ இது இல்லை நம்மளுக்கு ஆப்ஷன், இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான். அப்போ இங்கே எக்ஸ் வரணும், இந்த இடத்துல சி வரணும். ஓகேவா, புரிஞ்சுதா, என்ன ஃபார்மெட்டில் வருது, எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி இந்த ஃபார்மெட்டில் வருது. சரியா, அடுத்தது இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா, டோட்டலாக இதில் எவ்வளோ இருக்கு, 8 இருக்கு. இப்போ இந்த 8, சரிங்களா, இதை தான் நம்ம கவுண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு வருமா, இதையே அப்படியே 2 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிடைக்குதா. ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுக்கு 8 இந்த செப்பரேட் முக்கோணம் இருக்குது. இப்போ இதில் இந்த ஒரு 4 ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 12. சரிங்களா,
எப்படின்னா இந்த ரெண்டு சேர்ந்தது மறுபடியும் ஒரு முக்கோணமாகும், இது ரெண்டு சேர்ந்தது இது ரெண்டு சேர்ந்தது அப்படி ஒரு முக்கோணமாக வரும், சரிங்களா? அப்போ இப்படிதான் புரியுதா பாருங்க, சரியா? டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணுறோம் 8, அப்போ இதை ரெண்டால் டிவைட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பாதி கிடச்சிருந்தோம், இதில் பாதி என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ 4, அப்போ 8 + 4 = 12. ஓகே ரைட். அடுத்தது 22 பாருங்க, படத்தில் விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 5 2 10, 5 2 10, 4 2 8, சரிங்களா? 5 2 10, 4 2 8, டோட்டலாக என்ன 18, ஓகேவா? அதே போல தான் இங்கேயும் பாருங்க, 5 2 10, 4 5 20, ஓகேவா? 5 2 10, 4 5 20, அதாவது இதையே ரெண்டு நம்பரையும் இதாலேயே மல்டிப்ளை பண்ணுறோம், சரிங்களா? 5 2 10, 4 2 8, அது போல், சரிங்களா? இங்கேயும் அதே போல தான், 4 3 7 3, ஓகேவா? இப்போ 4 3 12, 7 3 21, இப்போ ஆன்சர் நம்மளுக்கு 33. அடுத்தது பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. டென்னிஸ் ரசிகர், கிரிக்கெட் வீரர், மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று கொண்டு மிங்கிளா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது எதையுமே செப்பரேட் பண்ணி எந்த இடத்துலையுமே எதையுமே விளக்கல. என்ன சொல்றாங்க, எல்லாமே ரசிகர்கள், இவ்வளோ பேர் இது இருக்காங்க, டென்னிஸ் ரசிகர், கிரிக்கெட் வீரர், மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ல இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ ஒரு குரூப்பா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கு, செப்பரேட்டா இல்லை. இங்க பார்த்தோம்னா செப்பரேட்டா இருக்கு, இது இதுல மிங்கிள் ஆகல, அந்த மாதிரி இருக்கு, இது மட்டும்தான் எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கு, சரிங்களா? அடுத்தது 5க்கு எதிரே அமையும் எண் என்ன, 5க்கு எதிரே இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, 5க்கு எதிரே இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 5 போட்டுக்கோங்க, இதில் பகடைனா நம்மளுக்கு 6 இருக்கும் இல்லையா? இப்போ 1 2 3 4 5 6, ஓகேங்களா? இப்போ 5 போடலினா கூட பரவாயில்ல, இதில் மேக்சிமம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 இருக்கு. அதாவது எந்த பகடை அதிகமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய நம்பர் எது, எந்த பகடையில் அதிகமாக வருது நம்பர் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ரிப்பீட்டடாக வருது, 5 பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக 3 இடத்துல வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி 2 2 times வந்திருக்கு, மற்றதெல்லாம் 2 times வந்திருக்கு, ஆனால் 5 மட்டும் 3 times வந்திருக்கு. அதனால நம்ம 5 காமனாக எடுத்துக்கிறோம், ஒரு நம்பரை காமனாக எடுத்துக்கிறோம். எதிரே அமையும் எண்தான் அப்படின்றதெல்லாம் இல்லை, காமனாக அதிகமாக ரிப்பீட்டடாக ஒரு நம்பர் வந்திருக்கு எல்லா பகடையிலையும் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? சரி, இப்போ நம்ம 5 எடுத்துக்கிட்டோம். இப்போ 5 இந்த பகடையில் என்னென்ன நம்பர் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 தெரியுது, சரிங்களா? 3யும் 2யும் தெரியுது, அப்போ இந்த நம்பரை கட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ 5 இருக்குது, அந்த 5 கட் பண்ணிடலாம், சரியா? அடுத்த பகடையை விட்டுருங்க, ஏன்னா இதில் 5 வரல. இப்போ இந்த இடத்துல 5 இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த பகடையில் வேற என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6 2 இருக்கு, 6 2 ஆல்ரெடி 2 அடிச்சாச்சு. அடுத்து இந்த பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இங்கே 1 3 இருக்குது, 1 3 இருக்குது. இப்போ 1 3 ஆல்ரெடி அடித்தாச்சு, இங்கே 1 இருக்குது, இதை அடிச்சிடலாம், சரியா? இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடியது என்ன, 4 மட்டும்தான் இருக்குது. அப்போ 5க்கு எதிரே இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, அப்போ ஆப்ஷன் 2, சரியா? புரியுதா பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமும் வராது, தப்பும் சம்மு தப்பே ஆகாது, சரிங்களா? என்ன பண்ணணும், இந்த எதிரே இருக்கக்கூடிய நம்பர் எடுக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. என்ன பண்ணோம், அதிகமான பகடையில் ரிப்பீட்டடாக நம்பர் எந்த நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு அந்த பகடையில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணோம், கட் பண்ணிடணும். அப்போ மிச்சம் ஒரு நம்பர் வரும், அதுதான் நம்மளுக்கு எதிரே இருக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது தெளிவாக வரும், சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மிரர், சரிங்களா? கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரீம், இந்த இதை வந்து உங்களுக்கு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாவே அந்த இது என்ன வரணும், உல்டாவாக மாறி நம்மளுக்கு காட்டும், சரிங்களா? அப்போ எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், நீங்கள் வச்சு பார்க்கலாம், எழுதி பார்க்கலாம், சரிங்களா? இதெல்லாம் நீங்களே தெளிவாக புரிஞ்சு தான் பண்ணணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீரில் தெரியக்கூடிய பிம்பம் என்னென்னு கேட்குறாங்க, சரிங்களா? நீரில் எந்த கண்ணாடியில் இந்த மாதிரி பிம்பம் தெரியுது, நீரில் எந்த பிம்பம் தெரியும், இந்த பிக்சர் இப்படி இருக்குது அப்படின்னா
அது நீர்ல காட்டும் பொழுது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சரிங்களா அப்படி ரிவர்ஸ். இப்ப படத்துல விடுபட்ட பகுதி எது, இப்ப எந்த இடத்துல விடுபட்டிருக்கு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இதுல விடுபட்டது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வருதுங்க இந்த மாதிரி சரிங்களா இப்படி வரணும். இப்ப இதுவும் இதுவும் பார்த்தா சேமா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. பட்டறதுல எல்லாம் பார்த்தோம்னா இது தவறு, டோட்டலா பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இதுவும் இந்த இடத்துல லைன்ல தெரிஞ்சிச்சு. இப்ப இது ரெண்டுல எது வரும் அப்படின்னா இன்னும் மைனூட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா ஒத்து பாக்கணும். என்ன பண்ணும், இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, கேப்பே இல்லாம லைன் போயிருக்கு. இந்த இடத்துல கேப் இருக்கு இல்லையா, பாத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் கூட அந்த இடத்துல நம்ம முழு கவனமும் அங்க இருந்தாதான் நம்மளால சரியா எழுத முடியும் சரியா. அப்ப நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் சரியா. ஃபுல்லா லைன் வந்து உள்ள போய் தான் வந்திருக்கு, இது உள்ள போகாம இருக்கு, அதை பாத்துக்கோங்க. அடுத்தது வேறுபட்ட படம் எது அப்படின்னு கேட்குறாங்க. வேறுபட்ட படம் அப்படின்னா இந்த குறிகள் இல்லாத எல்லா குறிகளுமே எல்லாத்துலேயும் இருக்கு, ஆனால் இதில் மட்டும் பாருங்க வேற மாதிரி வந்திருக்கு சரிங்களா. சதுர இதெல்லாம் ஒரு செவ்வகம் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இதுதான் வேறுபட்ட ஒன்று. அடுத்து பாருங்க, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ, ஓகே இது என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல இங்க இருக்கு, இங்க ஷேட் பண்ணிருக்காங்களா. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு இது கேப் ஆகி அடுத்தது இங்க இந்த இடத்துல இருக்கு சரிங்களா. இப்ப அடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்னு ரெண்டு சரிங்களா, ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டும் கேப் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு இது கேப் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஒன்னு இங்க ரெண்டு அப்படியே ஒன் டூ ஒன் டூ அப்படின்ற இதுல போயிருக்காங்க சரிங்களா. ஒன் அந்த பேசிக்ல தான் இங்க கம்பேரிசன் போயிருக்கு சரிங்களா. அதாவது ஒரு கேப் இருக்கு, அடுத்ததுல அடுத்த இமேஜ்ல ரெண்டு கேப், அடுத்ததுல ஒரு ஒன்னு, அடுத்ததுல ரெண்டு அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு சரியா. இப்ப நம்ம லாஸ்ட் இமேஜுக்கு வருவோம். இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க இருக்கு சரிங்களா. இப்ப இந்த இடத்துல என்ன கேப் இருக்கு, இங்க இங்க இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா ஒரு கேப் இருக்கா, ஒன்னு. அப்ப இங்க இதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு, ரெண்டு இருக்கும் சரிங்களா. அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன, ஒன்னு இருக்கு சரிங்களா. அப்ப இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது எத்தனை வரும், ரெண்டு வரும். அப்ப இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது எத்தனை வரணும், ஒரு கேப் வரணும் சரிங்களா. அப்ப இங்க இருக்கா, அப்ப இங்க இருக்கிறது இந்த இடத்துல கேப் ஆகும், இங்க வரணும் இமேஜ். அப்ப இந்த இடத்துல தானே இமேஜ், அந்த இமேஜ் இங்கதான் இருக்கு சரியா. புரியுதா பாருங்க, இதுதான் ஆன்சர் ரைட். அடுத்தது பாருங்க ஒப்புமை படம். இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, சர்க்கிள் இருக்கு. அது இந்த இடத்துல ஒரு இது, அதாவது இந்த இடத்துல இருக்கிற இங்க இருக்கிற இமேஜ் அடுத்த இமேஜ் போகும் பொழுது இது டபுள் ஆகுது, இது வந்து சிங்கிள் ஆயிருது ஓகேவா. அப்ப இங்க இருக்குது இங்க சிங்கிளா இருக்கு, இங்க டபுளா இருக்கு. அப்ப அடுத்த பிக்சருக்கு போகும் பொழுது இங்க வெறும் சிங்கிளா இருக்கணும், இந்த இந்த இடத்துல இருக்கிறது டபுளா வரணும். அப்ப எங்க அப்படி இருக்கு, கீழே வரணும் இல்லையாது. அப்ப இந்த இடத்துல இருக்கா பாருங்க, இங்க டபுள் இந்த இது வந்திருக்கா, இங்க ஸ்கொயர் இங்க போய் சிங்கிளா வந்திருக்கு. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு இதுதான், புரியுதா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எல்லா டைப்லேயுமே இருக்கும் சரிங்களா. அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு 30-30 இதாக போடும் பொழுது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அடுத்தது உங்களுக்கு சேட்டில் வந்து வீடியோ கொடுத்துட்டு தான் அடுத்தது உங்களுக்கு இனிமேல் மேட்டு சரிங்களா. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சேட் தான் தேவையாக இருக்குது, அதுவும் ரொம்ப முக்கியம்தான், மேட்டும் ரொம்ப முக்கியம்தான் சரிங்களா. சேட்டில் மார்க் வாங்குறது தான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், ஏன்னா அது படிச்சு எழுதுறோம், இது படிக்காமலே நம்மளுக்கு வந்துடுது இல்லையா, ஈஸியாக இருக்கும் இது ஓகே. ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு அதே 30 question 30 தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி, சப்ஜெக்ட் வைஸாக ஓகேவா. ஓகே குட்டீஸ், அடுத்து சாட்டில் பார்க்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.